ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमाम् अस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गनिर्मदिल्पुडेसूडयोत्तियन्नुम् मणिनगरत्तुलगणैत्तुम् விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகரு திருச்சித்திர கூடம் தன்னும் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக் காணு நாளே உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் மருளினன் யவனவன் மயர்வரு அமலர்கள் அதிபதி யவனவன் துயரறி சுடரடி தொழுதெடம் மனநே வெங்கடநாதச் செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் பாதுகா சகஸ்ரம் அடித்தளம் 1000 நிகமாந்த மகாதேசிகனுடைய நிகரில்லாத அனுபவம் நாத பத்ததி நாதப்படலம் 461 பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். 100 பாசுரங்களை நாத பத்ததியிலே சுவாமி நமக்கு அருளியிருக்கிறார். இது இறுதி பகுதியாக இன்னும் 20 பாசுரங்கள். அதிலே மோட்சத்தை பற்றி அந்த நாதமானது நாதனுடைய பாத கமங்களை அடைவதற்கு உதவக்கூடிய நாதம், அதற்காக பிரார்த்தனை செய்கிறார். 461 பாசுரத்திலே அழகாக பேசுகிறார். பாதுகாதேவியே, உங்களுடைய அற்புதமான நாதம் உலகத்துக்கெல்லாம் யோகக்ஷேமத்தை அருள்கிறது. நாதனோடு பாதுகையே நீ எப்படி இணைந்து இருக்கிறாயோ அதுபோல உன்னோடு நாங்கள் இணைவோம் என்று சொல்வதாக அந்த நாதம் சப்திக்கிறது என்கிறார். நடையிடும் பாதுகையே நாதத்தால் நன்மையே நானில மக்களுக்கும் நாளும் நீ அருகின்றாய். நடையிடும் பாதுகையே நாதத்தால் நன்மையே நானில மக்களுக்கும் நாளும் நீ அருகின்றாய். உன்னை அவனுடனே இணைத்து அணைத்தது போல் உன்னை அவனுடனே இணைத்து அணைத்தது போல் உண்மையாம் அன்பர்களை இணைத்தருள்வான் என்றாயோ உண்மையாம் அன்பர்களை இணைத்தருள்வான் என்றாயோ. சாஸ்திரங்கள் எம்பெருமானை அடைவதற்கு வழி உபாயத்தை பல படிகளிலே சொல்லுகின்றன. இங்கே அதேபோல சாது சங்கமம் நல்லவர்களுடைய கூட்டு முதலிய தேவை. எனவே அப்படிப்பட்ட அந்த விவேகத்தை உண்டாக்குவதற்காக நாதம் ஒலிக்கிறது. சர்வேஸ்வரன் ஒரு இருக்கிறான், ரங்கநாதன் தான் சர்வேஸ்வரன். நாம் அவனை பஜிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும், வாயினால் பாட வேண்டும், மனத்தினால் எண்ண வேண்டும். எனவே அப்படி யார் யார் பக்தி பண்ணுகிறார்களோ தம்மையே தனக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தன் அவன். ஆகையினாலே குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயல் ஆகின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீழ்விசும் பருளும் என்று எம்பெருமானுக்குள்ள குணங்கள் அத்தனையும் பாதுகைக்கு உண்டு. எனவே பாதுகை நம்மை தன்னோடு இணைக்கும். எப்படி பகவான் பாதுகை இணைத்துக் கொண்டானோ என்ற ஒரு செய்தியைத்தான் நீ உன் நாட்டால் சொல்லுகிறாய் என்று இந்த 461 பாசனத்திலே சுவாமி அருள்கிறார். 462
அவரவர் தம தமதறிவரி வகைகளால் அலைந்திடும் அன்பர்கள் கலக்கமே நீங்கவே அரங்கனின் அடிமலராகிய பாகுகம் அரங்கனே வழி என ஒழித்திடும் நாதமே. 462வது பாசுரத்திலே சாதுக்களான பெரியோர்கள் சுருக்கமாகவும் பொதுவாகவும் சொல்வார்கள். ஆழ்ந்த அறிவை பெற வேண்டுமானால் ஆச்சாரியனை அடைய வேண்டும், அதுதான் இரண்டாவது படி. ஆகையினாலே பகவானை அடைவதற்கு, முக்தி அடைவதற்கு ஆச்சாரியன்தான் முக்கியம். இதைத்தான் பல்வேறு வழிகளிலே சொல்லுகிறார்கள், பல்வேறு சாஸ்திரங்களும் சொல்லுகின்றன. இதே உண்மையான வழி என்றால் இதோ என் மேல் இருக்கிறான் ரங்கநாதன், அவன்தான் காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் என்று சொன்னதனாலே. அதே போல இங்கே பாதுகாதேவி காட்டி அருள்கிறாள், அவரவர் தம தம அதறிவரி வகைகளால் அலைந்திடும் அன்பர்கள் கலக்கமே நீங்கவே அரங்கனின் அடிமலராகிய பாதுகம் அரங்கனி வழி என ஒழித்திடும் ரங்கா 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 என்று அந்த ரங்கனையே வழிகாட்டக்கூடிய பாதுகம் என்று பேசுகிறார். 463வது பாசுரம், அதிலே சரணம் அடைந்திருக்கக்கூடிய சிஷ்யர்களை பக்குவமாக நாதத்தினாலே, இனிய நாதத்தினாலே தன் பக்கம் இழுக்கிறது. எப்படி ஆச்சாரியர்கள் இதமாக பேசி சிஷ்யர்களை தன்வழிப்படுத்துகிறார்களோ அப்படி இந்திரிய சுகங்களை பற்றில்லாமல் பற்றுக பற்றித்தான் பற்றினை பற்றுக பற்று விடற்கு என்பதனாலே அந்த பற்றை நீக்கி பகவானிடத்திலே பற்று உண்டாகும்படி செய்வது ஆச்சாரியம் செய்ய வேண்டிய காரியம். இதை பாதுகை செய்கிறது என்பதை 463வது பாசுரத்திலே கூறுகிறார். சலனமடைந்து நிற்கும் மக்களின் ஆசை நீக்கி சலங்கைகள் ஒளியை கொண்டே சலனங்கள் காட்டி நிற்பாய். சலனமடைந்து நிற்கும் மக்களின் ஆசை நீக்கி சலங்கைகள் ஒளியை கொண்டே சரணங்கள் காட்டி நிற்பாய். சரணமே கதியாய் கொண்டு ஜன்மமே போக்க வேண்டி சரணமே கதியாய் கொண்டு ஜன்மமே போக்க வேண்டி சரணமாயடைகின்றார்கள் சலனங்கள் ஒன்றுமின்றி. சரணமாயடைகின்றார்கள் சலனங்கள் ஒன்றுமின்றி சரணங்கள் காட்டி நிற்பாய். சரணமே கதியாய் கொண்டு ஜன்மமே போக்க வேண்டி சரணமாயடைகின்றார்கள் சலனங்கள் ஒன்றுமின்றி. சரணமே உபாயம், சரணமே உபேயம். எம்பெருமானுடைய சரண கமலங்களை அடைகிறார்கள். அதை பற்றி அழகாக இங்கே பாதுகாநாதம் பேசுகிறது. 464 அடுத்தது வேதாந்த தேசிக சுவாமி தன்னாலே பாதுகையை பாடக்கூடிய சக்தி இல்லை என்று ஏற்கனவே முதல் பகுதியிலே பார்த்தோம். பெரும் நெருப்பை காடே பற்றிக் கொண்டு எரியக்கூடிய பெரிய நெருப்பை வாயாலே ஊதி அணைக்க முடியுமா என்று சொல்வது போல சொல்வார். ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கிறோம். ஆனால் எம்பெருமானே பாட வைக்கிறான் என்று சுவாமி பேசுகிறார். ஆனால் பலர் இதை தூஷிக்கிறார்கள். எனவே சுவாமியினுடைய அற்புதமான பாதுகாசகத்தினுடைய நாதம் அந்த பிரபாவத்தை எதிர்ப்பவர்களை தடுப்பதற்காகவே இந்த பாதுகா நாதம் ஒலிக்கிறது என்கிறார் இந்த பாசுரத்தில். மதியிலேன் மடையன் யானே துதி செய்ய தொடங்கிவிட்டேன். மதியிலேன் மடையன் யானே துதி செய்ய தொடங்கிவிட்டேன். மதம் கொண்ட கவிவாணர்கள் துதியை தூஷித்தாலோ. மதம் கொண்ட கவிவாணர்கள் துதி இதை தூஷித்தாலோ இதமான பாதுகை நீ
பாதுகைனி என்னையும் பாட வைத்து இதமான பாதுகைனி என்னையும் பாட வைத்து இதமான பாதுகைனி என்னையும் பாட வைத்து இனிமையா உண்ணாதத்தால் எதிர்ப்பதை தடுக்கின்றாயோ இனிமையா உண்ணாதத்தால் எதிர்ப்பதை தடுக்கிறாயோ என்ன அழகாக பேசுகிறார் சுவாமி. எம்பெருமான் பாடவித்தான்னை அந்த பாடவித்த அற்புதமான அந்த அனுகிரகத்தாலே அருளாலே பாதுகாத்தகஸ்தம் குளிர்கிறது. இதை சகிக்க முடியாதவர்கள் தூஷணை செய்கிறார்கள். அந்த தூஷணையையும் பாதுகா நாதத்தாலே தடுக்கிறானாம் பகவான். இதமான பாதுகைனி என்னையும் பாட வைத்து இனிமையா உண்ணாதத்தால் எதிர்ப்பதை தடுக்கிறாயோ மயர்வர மதிநலம் அருளினம் எவனவன். எத்தனையோ விதமான கஷ்டங்கள் வருகிறது. அத்தியாத்மிகம் ஆதி தெய்வகம் ஆதி பௌதிகம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அத்தனையும் அவன்தான் போக்குகிறான். எம்பெருமான் தான் போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து என்பால் ஆதாரம் பெருக வைத்தா என்கிறார் ஆழ்வார். 465 பாசுரத்திலே பாதுகாதேவி அருமையான நாதத்தினாலே என்ன சொல்லுகிறாள். பாதுகா நாதம் என்ன சொல்லுகிறது, அதனுடைய அடிப்படை கொள்கை என்ன, நாதத்தினுடைய பொருள் என்ன என்பதை தெளிவாக பேசுகிறார். 465 பாசுரத்திலே பக்தி பிரபத்தி என்று மோட்சோபாயங்கள் இரண்டு. பக்தியைச் செய்வர்கள் ஆயுட்காலம் முழுதும் செய்து கொண்டிருக்க வேண்டும். தைலதாரை ஒழுக்கு போலே என்று சிறிதும் இடையீடின்றி செய்து கொண்டிருக்க வேண்டும். பிரபத்தியோ ஒரு தடவை செய்துவிட்டால் போதும். சகுத் சேவையா நித்திய சேவா பலத்துவம் பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேஷா. வெங்கடேஷ சூப்பர்பால சோஸ்திரத்திலே வருகிறது. சகுத் கீதாம் பகிஷ்தானம் சம்சாரமலமோசனோ. கீதையின் பெருமையை சொல்லும்போது சகத்கீதாம் பதிஷ்டானம் ஒரு மறை கீதையிலே குழி சர்வேவ பிரபலனாய தவாஸ்மி திதயாசிதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதது விரதம் மம. கடற்கரை வார்த்தை ஒரு தடவை என்னை சரணமடை. சகத் சேவையா நித்திய சேவா பலத்துவம் என்று பார்த்தோம். சகத் பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீட்சிதா ரகுவீர கீதத்திலே சுவாமி பேசுகிறார். இப்படியாக சகிர்த்து என்று சொல்லி மறுமுறை வேண்டாம் ஒருமுறை போதும் இப்படிப்பட்ட அந்த எளிமையான இனிமையான ஏற்றமான வழியை நாதம் காட்டுகிறது என்கிறார். ஒளித்திடும் பாதுகையே ஒலியதன் பொருள்தான் என்ன, ஒலித்திடும் பாதுகையே ஒலியதன் பொருள்தான் என்ன, ஒருமுறை சரணம் போதும் உயர்ந்ததா விதியோ மத்தே, ஒலித்திடும் பாதுகையே ஒலித்திடும் பாதுகையே ஒலியதன் பொருள்தான் என்ன, ஒரு முறை சரணம் போதும் உயர்ந்ததா விதியோ மத்தே, மறுமுறை சரணம் செய்யும் விதிமுறை நீக்குகின்றாய், மறுமுறை சரணம் செய்யும் விதிமுறை நீக்குகின்றாய், மணிகர்தன் ஒளியால் கூறும் மறைப்பொருள் இதுவேயாகும், மணிகர்தன் ஒளியால் கூறும் மறைப்பொருள் இதுவேயாகும், ஒலித்திடும் பாதுகையே ஒலியதன் பொருள்தான் என்ன, ஒருமுறை சரணம் போதும் உயர்ந்ததா விதியோ மத்தே, மறுமுறை சரணம் செய்யும் விதிமுறை நீக்குகின்றாய், மணியதன் ஒலியால் கூறும் மறைப்பொருள் இதுவேயாகும்.
நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம் இது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காவியம் பாதுகா சகஸ்திரத்திலே என்ன இதமாக நமக்கெல்லாம் அருள்கிறார் சுவாமி. அடுத்து 466 பாசுரம் மீண்டும் பகவானிடத்திலே வேண்டுகிறார். பயகத் பயநாசனகா என்று பாதுகா தேவியே கடைசி நிலையிலே மரண பயம் வரும், அப்பொழுது நீ உன்னுடைய நாகத்தினாலே என் பயத்தை போக்கிவிடு. புலன்களும் மயங்கி நிற்கும், புலன்களும் மயங்கி நிற்கும், பொறிகளும் கலங்கும் வேளை. புலன்களும் மயங்கி நிற்கும், பொறிகளும் கலங்கும் வேளை, அலைந்தவனாகி நிற்கும் அஞ்ஞானி என்னை தேடி. புலன்களும் மயங்கி நிற்கும், பொறிகளும் கலங்கும் வேளை, அலைந்தவனாகி நிற்கும் அஞ்ஞானி என்னை தேடி. ஒழிக்கிறோம் உண்ணாதத்தால் ஒழிச்சிடு என் லட்சத்தை, ஒழித்திடும் உண்ணாதத்தால் ஒழித்திடு என் லட்சத்தை. அணைத்து கொள் நெருக்கமாக அடியே நின் அடிகள் சேர, அணைத்து கொள் நெருக்கமாக அடியே நின் அடிகள் சேர. ஒழித்திடு ஒழித்திடும் உண்ணாதத்தால் ஒழித்திடு என் லட்சத்தை, அணைத்து கொள் நெருக்கமாக அடியே நின் அடிகள் சேர. 467 பாசுரம் அடுத்தது மீண்டும் அதே பிரார்த்தனை செய்கிறார். அந்திம காலத்தில் நிலையை நினைந்து தாய் ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம், தாரம் ஒரு பக்கம், வாய் ஒரு பக்கம், வாங்கி வலிப்பே என்று பேசுவது போல 467 பாசுரத்திலே ஆவி போம் வேலை தன்னில் அந்தகன் தூதர் வந்து, ஆவி போம் வேலை தன்னில் அந்தகன் தூதர் வந்து கூவிடும் குரல்கள் மாற்றி குலநாதர் ரங்கநாதன் தேவியர் இருவரோடு தேன்மலர் பாதுகையினின் தேனொலி செவிப்படவே செய்திட வேண்டும் வேண்டும், தேனொலி செவிப்படவே செய்திட வேண்டும் வேண்டும். அவிப்போ வேலை தன்னில் அந்தகன் தூதர் வந்து கூவிடும் குரல்கள் மாற்றி குலநாத ரங்கநாதன் தேவியர் இருவரோடு தேன்மலர் பாதுகையினின் தேனொலி செவிப்படவே செய்திட வேண்டும் நமனமுக்கலனும் பேச நரகில் நின்றார்கள் அது கேட்க நரகமே சொர்க்கமாகும். நமன் தமர் தலைகள் மேலே மூவுலகுண்டும் இந்த முதல்வர் நின் நாமம் கற்றாவலி புடமை கண்ட. எனவே யமபயம் போக வேண்டுமானால் எம்பெருமானுடைய சம்பந்தம் ஏற்பட வேண்டும். எனவே அந்த அந்நிம சமயத்திலே தேவையில்லாத பயமும் தேவையில்லாத குரல்களும் வந்து என்னை பயமுறுத்தும். எம்பெருமாட்டி பிராட்டிமார்களோடு வந்து எம்பெருமான் தேன்மலர் பாதுகமே உன்னுடைய தேன் ஒலி முதலிலே நீ வருவதற்கு சிறு தாமதமானாலும் இந்த ஒலி வந்து என்னை ஞானவான் ஆக்க வேண்டும், பின்னாலே பார்க்க போகிறோம். எனவே அப்படிப்பட்ட மயக்கத்தை நீக்க வேண்டும் என்று பேசுகிறார். 467 468 அந்த மணிநாதமானது மரணபயத்தை போக்க வேண்டும். மணிநாதத்தின் குளிர்ச்சியான அந்த தன்மையானது அந்த மரணத்தின் வெப்பத்தை போக்க வேண்டும் என்கிற இங்கே ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லுகிறார். பிரபாவான் சீதையா ஹேவியா பரமவியோம பாஸ்கரகா என்று ரவிவீரகேதத்திலே பேசுவார். சூரியனைப் போலையும் ஒளியைப் போலவும் பிராட்டியும் பெருமானும் இருக்கிறார் என்று இங்கே சுவாமி பேசுகிறார். ரங்க சந்திரன், ரங்க சந்திரன் என்கிறார். நிலா அந்த ஒளி, அந்த ஒளியானது ஒளி கற்றையானது பிராட்டியாம். எனவே அங்கே சூரியனையும் சூரிய
கதிர்களையும் சொன்னது போல இங்கே சந்திரனையும் சந்திர கதிர்களையும் சொல்லுகிறார். எனவே சந்திர சந்திரனும் சந்திர கதியும் சேர்ந்தது போல ரங்கநாயகியும் ரங்கநாதனும் அங்கே இறுதி காலத்திலே காட்சி தரும்படி இந்த பாதுகை செய்ய வேண்டும் என்கிறார். அப்படி செய்வேன் என்பதற்கு அச்சாரமாக முன்னோட்டமாக உன் நாதம் என் காதிலே பட வேண்டும் என்கிறார். மரணமெனும் வெப்பம் போக்க மணியான பாதுகை மணிநாதமும் உதவ வேண்டும். மணிவண்ணன் ரங்கநாதன் துணையான தேவி என்னும் இளமதி தன்மையோடு என நாடி இணைந்து நிற்க இன்னருள் செய்ய வேண்டும். துணையான தேவி எனும் இளமதி தன்மையோடு பாமரையிலே வீற்றிருப்பவள் பிராட்டி நிலா என்ற சந்திர ஒளிக்கும் பாமரைக்கும் எதிர்ப்பாம். ஆனால் இங்கே ரங்கநாதன் அகடித கடனாசாமத்தம் என்று எப்படி சுக்ரீவனும் அங்கதனும் ராம பட்டாபிஷேகத்திலே ஒன்றாக இருப்பார்கள். எனவே வாலி எதிரி சுக்ரீவனுக்கு, ஆனால் வாலியனுடைய பிள்ளை அந்த பட்டாபிஷேகத்திலே அரியணை அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் பற்றலை என்று எம்பெருமானுடைய வருடனும் பாம்பும் விரோதி என்றாலும் எம்பெருமானத்திலே ஒன்றாக இருப்பது போல இங்கே நிலாவும் தாமரையும் உண்டுபடுகிறது என்று இங்கே அசோக்தியாக காட்டுகிறார். அது தவிர ரங்க சந்திரன் என்று ஸ்ரீரங்கத்துக்கும் சந்திர புஷ்கரணி சந்திரனுக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. இவை அப்படி இங்கே மரணம் எனும் வெப்பம் போக்க மணியான பாதுகை உன் மணினாலும் உதவ வேண்டும். மணிவண்ணன் ரங்கநாதன் துணையான தேவி என்னும் இளமதி தன்மையோடு என்னாடு இணைந்து நிற்க இன்னருள் செய்ய வேண்டும் என்று பேசுகிறார். 469வது பாசுரம். பாதுகையே நின்னாதம் பரமன் என்றும் லட்சகணே பாரெல்லாம் அறிந்திடவே பரிசாற்றி நிற்கிறது. பாதுகையே நின்னாதம் பரமன் என்றும் லட்சகணே பாரெல்லாம் அறிந்திடவே பரிசாற்றி நிற்கிறது. பாவியன் யான் அழிகின்ற வேளையிலும் பரிவுடனே தேவியே நீ மறைந்திருந்து என் பாவம் போக்கிடுதேகலட்சகன் நீதா லோகலட்சம்தான் காட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உயவிற்கு உய்யும் வண்ணம் கேட்டிரே நம்புவீர்கள் என்று தன்னுடைய நாதத்தினாலே பாதுகாதேவி பரிசாற்றுகிறாள். பாதுகையே நின்னாதம் பரமன் என்றோ லட்சகனே பாரெல்லாம் அறிந்திடவே பரிசாற்றி நிற்கிறது. நாராயணனே நமக்கு பரிதருவான் பாவியல் யானதிகள் உள்ள வேளையும் பரி உடனே தேவியே நீ மறைந்திருந்து என் பாவம் போக்கிடுக. என்னாலே என்னை காத்துக் கொள்ளக்கூடிய சக்தி இல்லை என்பதனாலே அந்த ரங்கநாதனை ஏகாந்த சஞ்சாரம் என்கிறார்கள். எனக்காக மட்டும் அவன் வர வேண்டும், அதை நீதான் செய்ய வேண்டும். எனவே அந்த ரங்கநாதனை எனக்காக அருள் செய்யும்படி பிரார்த்திக்கிறார் பாதுகையின் மூலம். கடைசி மூச்சிலே பாப பயத்தை தீர்க்க வேண்டும் என்கிறார். எனவே என் முயற்சியினால் என் பாபத்தை போக்க முடியாது, எனவே தேவியே நீதான் ஆச்சாரியன் எப்படி தன்னுடைய சிஷ்யனுக்கு புருஷகாரத்துவமாக இருந்து எம்பெருமான் அனுகிரகத்தை பெற்று தருகிறானோ அதுபோல இங்கே பாதுகாதேவியை பிரார்த்திக்கிறார் சுவாமி. பாதுகையே நின்னாதம் பரமன் என்றும் லட்சகனே பாரெல்லாம் அறிந்திடவே பரிசாத்து நிற்கிறது. பாவியன் யான் அழிகின்ற வேளையிலும் பரிவுடனே தேவியே நீ மறைந்திருந்து என் பாபம் போக்கிடுக. 470வது பாசுரம். பாதுகாதேவனிடத்திலே மீண்டும் பிரார்த்திக்கிறார். எனக்காக பகவானை வேகமாக வர வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் என்கிறார். உள்ளே நீ போதாய் என்று சொல்வது போல பகவானிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அந்த பிரார்த்திக்க கூடிய அந்த ஒளியானது என் காதிலே பட வேண்டும்
அஞ்ஞானியான நான் குற்றவாளியாக பயந்து கொண்டு நீசனே நிறைவல்லுமிலேன் என்று இருப்பவன், பாவமே செய்து பாவியானவன், உன்னுடைய காதிலே உன்னுடைய அந்த எம்பெருமானை வேகமாக செல்ல வேண்டாமா என்று வேண்டிக் கொள்ளும் குரல் பட்டால் நான் ஞானியாகி விடுவேன் என்கிறார். ஆவி போம் வேலைதனில் அந்தகன் என்னை பிடிப்பான், பாவியேன் பயத்தில் நிற்பேன், பாதுகா தேவியே நீ தேவனை விரைவாய் செல்ல வேண்டாமா என்று கூறும் நாதமே செவிப்பட்டிட்டால் நானுமே ஞானியாவேன், நாதமே செவிப்பட்டிட்டால் நானுமே ஞானியாவேன். எந்த நாதம்? தேவனை விரைவாக செல்ல வேண்டாமா என்று கூறும் நாதமே செவிப்பட்டிட்டால் பிரார்த்தனை. அபிபோம் வேலைதன்னில் அந்த என்னை பிடிப்பன், உடம்பையும் உயிரையும் கூறு செய்பவன் கூற்றுவன், பாவியேன் பயத்தில் நிற்பே, பாதுகா தேவியே நீ தேவனை விரைவாய் செல்ல வேண்டாமா என்று கூறும் நாதமே வெளிப்பட்டிட்டால், நாதமே செவிப்பட்டிட்டால் நானுமே ஞானியாவே. எனவே அவசரப்படுத்தி எம்பெருமானை அந்த பிரபன்னனை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து அந்த வேண்டுகோளான செய்யப்பட்டால் நான் நிம்மதியாகி எம்பெருமானை அடையப் போகிறோம் என்ற சந்தோஷத்திலே நான் ஞானியாவேன் என்கிறார். இன்னும் 10 பாசுரங்கள் இருக்கிறது. அருமையான நாத பத்ததி. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தனோஜாய சர்வபௌமாய மங்களம், சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம், வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.